இன்னொன்று சொல்கிறான். இவனுக்கு வந்து இந்த வேலூர் இப்ராஹிமை பற்றி அவனுடைய வீடியோலாம் வெளியிட்டு கேவலப்படுத்த, நீ தானே கேவலப்படுத்தின, நான் படுத்தினேங்கிறான். அந்த வேலூர் இப்ராஹிம் விஷயத்தை வந்து வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு விஷயம் குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு வந்தது நான் பொறுப்பில் இருக்கிற காலத்தில் வருது, அநேகமாக 2011. ஆனால் அந்த வழக்கை நான் விசாரிக்கலை. அந்த வழக்கை விசாரித்தது வந்து ஹலீல் ரசூல். அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு டீம் வச்சுருப்போம், நான் போய் எல்லாத்தையும் தலையிட மாட்டேன். சரியத்து பஞ்சாயத்தில் அவங்க தான் பண்ணிக்கிடுவாங்க, அவங்க கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். தப்பாக இருந்தால் கூட எனக்கு தெரியாது. எப்போ தெரியும், யாராவது பாதிக்கப்பட்டவங்க புகாராக கொடுத்தா தான் இதை ஏங்க இப்படி தப்பாக விசாரிச்சுன்னு கேட்பேன். அப்படி இல்லாத வரைக்கும் இவங்க தப்பாகவே தீர்ப்பளிச்சிருந்தாங்க, மனுஷன் தானே, தப்பாக தீர்ப்பளித்திருந்தாலும் என்கிட்ட புகார் வராத வரைக்கும் இவங்க கரெக்டாக போய் நினச்சிக்கிடுவான். அந்த மாதிரி வகையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிக்கிற குழுவில் நான் இருக்கவே இல்லை. அதை விசாரித்தது யாருன்னு கேட்டால் கலீல் ரசூலோடு சேர்ந்து சில நிர்வாகிகள் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரித்ததை வந்து விசாரித்து உண்மையுண்டு அந்த அவர் தவறு செஞ்சது அவரே ஒத்துக்கொள்கிறாருங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகு வேலூர் இப்ராஹிமே அந்த பொறுப்புலேருந்து என்ன செய்கிறாங்க, தாயிலேருந்து நிப்பாட்டி வைக்கிறார், நடவடிக்கை எடுத்துடுறாங்க. அது அப்படி பேசாமல் இருக்குது, அங்கங்கே லேச லேசாக பேசிகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் காலம் கழித்த பிறகு அப்போலாம் வீடியோலாம் வெளியிடல, வேலூர் இப்ராஹிம் பற்றிய வீடியோவை வந்து வெளியிடவே இல்லை. அது கொஞ்சம் நாங்கள் காலம் கழித்த பிறகு முழு வீடியோ வெளியீடு அத்தனை வெளியிட்ட தான் உண்மை வரும், உனக்கு தேவையானதே அப்படின்னு சொல்லி ஒரு வேலூர் இப்ராஹிம் சொல்லுவார்ல, அது எதை பற்றி சொல்கிறாருன்னு கேட்டால் பிறகு அந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. அந்த வீடியோ எப்போ வெளியிடப்படுகிறது, அது 2000 எப்போங்கிறது தேதி இருக்கேன், 7/1/2016 தான் அந்த வேலூர் இப்ராஹிமை விசாரித்த வீடியோவை கட் பண்ணி ஒருத்தர் மூலமாக என்ன செய்கிறாரு, சேவ் இப்ராஹிம் கொடுத்து வெளியிட சொல்கிறார். அது வெளியே வருது. வெளியே வந்தோடனே வேலூர் இப்ராஹிம் வந்து முழுசாக வெளியிட தயாரான்னு கேட்குறாரு. அந்த 2016 தலைவர் நானா, 2015 நான் என் பொறுப்பு போய்விட்டது. 2015 அல்தாவி தலைவர் ஆகிறாரு. அப்போ அதில் வந்து சையத் இப்ராஹிம் தான், அவர் அல்தாஃபியெல்லாம் கவனிக்க மாட்டார், இவங்கெல்லாம் செய்கிறது தான். அப்போ சையத் இப்ராஹிம் தான் அது அவனை தான் பொதுச்செயலாளரான இப்போ அல்தாஃபி திறமையில் அவன் ஒரு பொறுப்பு, அந்த இடத்துல என்ன பொறுப்புன்னு தெரியல. அப்போ சையத் இப்ராஹிமை வைத்து என்ன செய்கிறாங்க, அவர் வந்து ரமேஷ் என்பவர்கிட்ட சொல்லி அந்த வீடியோ வெளியிட சொன்னாங்க. அப்போ இந்த வெளியிட்டது எப்படின்னா 2017 அவர் இந்த அல்தாஃபி தலைவராக இருக்கும்போது அஃபீஷியலாக கொடுத்து வெளியிடாமல் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வேலையில் வெளியிட செஞ்சது யாரையும் சையத் இப்ராஹிம் செஞ்சார். ஆனால் திட்டு வாங்கினா நான் தான் வாங்கினேன் வேலூர் இப்ராஹிம்கிட்ட, திட்டுலாம் யாருக்கு தான், எனக்கு தான், ஏன்னா என்ன ஏந்தல போட்டு விட்றாங்க, எது நடந்தாலும் ஏந்தல போட்டு விட்றாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ வந்து வேலூர் இப்ராஹிம் போனதுக்கு என்ன செய்கிறான், இவன் இதை பற்றி தான் என்கிட்ட வந்து சொன்னானான். எதுக்கு, அந்த பைத்தியம் முடிச்சுன்னு சொன்னான்ல போன லைவில் ஹைதர் அலி சம்பந்தமாக பொது மேடையில் பேசுகிறான். அல்லாவை முன்னிறுத்தி சொல்கிறேன், சாட்சியாக வச்சு சொல்கிறேன், இவ்வளோ மக்களை சாட்சியாக வச்சு சொல்கிறேன், ஹைதர் இப்படி பேசினார், அந்த ஆடியன்ட்டு இருக்கிறது, மறுத்தால் வெளியிடுவோம், ஆடியோ இருக்கிறது மறுத்தால் வெளியிடுவோம்னு சொல்கிறான். அப்படி ஆடியோவும் இருக்கலை, அவன் வெளியிடவும் இல்லை, ஹைதர் சவால் விட்டார், ஏற்றுக்கல, அல்லாமல் துணிஞ்சு போய் சொல்கிறான். அதனால தான் சத்தியத்துக்கு நான் கூப்பிட்றான். ஏன்னு கேட்டால் இவனுக்கு பொய் சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி, எத்தனை வேணாலும் செய்வேன், நான் போய் செய்ய மாட்டேன், எனக்கு தேவை இருந்தால் மார்க்கத்தில் இருந்து தேவைன்றதான் நான் செய்வேன், இவன் என்ன செய்வான்டா, எதுக்கு எடுத்தாலும் அல்லாமல் சத்தியம் பண்ணி மறுங்கிறான்ல, ஒன்று ஒன்றுக்கு விவாதம்னா விவாதம், அதில் என்னது சத்தியத்துக்கு வேலை இருக்குது. அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் வேலூர் இப்ராஹிம் விஷயத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் வந்து நாங்கள் பொறுப்பில் இருந்து விலகிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி இல்லையா, பைத்தியம் பிடிச்சிட்டு வந்து புலம்புறான், இந்த மாதிரி நான் தப்பு தப்பாக சொல்லிடுறேன், உன்னோட உளறிடுறேன், மேடையில் ஹைதரை பற்றி சொல்லிட்டேன், நிரூபிக்க முடியலை, அந்த விஷயத்தில் அப்படி போயிடுச்சு, இந்த விஷயம் இப்படி போயிடுச்சு, வீட்டில் வந்து அடிக்க வர்றாங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லி அப்போவே அவனுக்கு ஒரு காப்பைத்தியம் பிடிச்சி போச்சு. அப்புறம் வந்து என்னன்னா, நான் என்னை ராஜினாமா பண்ணுறேங்கிறான். ராஜினாமா பண்ணாதப்பா, அசிங்கமாக போயிடுறேன், வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவோம் யோசிச்சு என்ன செய்யணும்னா, நீ கொஞ்ச நாளைக்கு இருக்கின்ற மாட்டேங்கிறான். அப்புறம் சம்சூர் வர சொல்லி அவர்கிட்ட மாணவர் அவர் சொன்னால் கேட்பார். அதனால் நெஞ்சா நீ போய் அவனுக்கு என்னென்னு கேள்வி அறிவுரை சொல்லணும், அவர் போய் பேசிட்டு வந்து இல்லை அவன் மெண்டலாக போயிட்டான், அவன் சரி வர மாட்டான், ஒத்துக்கிற மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டார். இதை இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வேலூர் இப்ராஹிம் ஆடியோ வெளியிட வேணாம்னு நான் சொன்னேன், அதை வெளியிடும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனை மனக்குழப்பமாக இருக்குன்னு நான் சொன்னேன், அது அப்படின்னு சொல்லி மாற்றுறான். வேலூர் இப்ராஹிம் வெளியிடுவது நான் தலைவராக இருக்கும்போது உள்ளது இல்லை, அடுத்த பீரியடில் உள்ளது. இவன் என்ன செய்யணும், அடுத்த பீரியடில் வெளியிட்ட வீடியோவுக்கு வேணான்னு இவன் சொன்னானான். அடுத்த பீரியடில் தான் 2016 வெளியிடுறாங்க. அப்புறம் இவன் என்ன செய்கிறான், பைத்தியமாக போனது காரணம் வந்து நீங்கள் ஒருத்தரும் மாணவங்க படுத்துகிறீர்கள், அதையும் நான் வருத்தப்பட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதனால் வந்து மனநோய் ஏற்படுதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு நல்ல நோக்கத்தை கற்பிக்கிறான். இவன் பொய் சொன்னதுனால ஏற்பட்ட மனநோயை இவன் நேர்மையாக வாதிட்டதுனால் மனநோய் ஏற்படுத்தான், இதனால் அவனுக்கு அது ஏற்படுமா, நேர்மையாக நியாயத்தை எடுத்து நின்றான்னா அவனுக்கு மனநோயாக வரும், தப்பு செஞ்சிட்டோம் அநியாயம் பண்ணிட்டோன்றது உறுத்தல் வந்து மனக்குழப்பம் வரும் மனுஷனுக்கு. அதுக்கு ஒரு பொய்யான காரணம் சொல்கிறான், இவன் வந்து துணிஞ்சு பொய் சொல்லி நிறைய பொய் பொய்யாக அடிப்பான், பல சேரவை ஜமாத்தில் கண்டிக்கப்பட்டிருக்கிறான்,
ஹதீஸ்ன்னு நிறைய துணிஞ்சு அல்லாவுடைய ரசூல் சொன்னார்ன்ற விட்டு அடிப்பான். ஹதீஸ்லாம் எந்த ஒரு கூச்சனாச்சும் இருக்காது. அது மாதிரி மாட்டின ஹதீஸ் அது விவாதம் வந்தானே அதெல்லாம் அம்பலப்படுத்தலாம். நிறைய இருக்குது, எல்லாத்தையும் அள்ளி போட்டக்கூடாது. இவன் போட்ட மாதிரி அது விவாதத்தில் வைக்கிறதுக்குன்னு சில வச்சுருப்போம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சதுனால இவனுக்கு என்னவாச்சுன்னு கேட்டால், நம்ம அவனுக்கு மனக்குழப்பம் ஆயிடுச்சு எனக்குன்னொன்னே. இவனுக்காக என்ன செஞ்சோம், இன்னும் ஒரு வருஷம் நாங்கள் வந்து பொறுப்பில் இருக்கலாம் என்று இருந்தால் கூட சில பொய்யான காரணத்தை சொல்லி நம்ம பொதுக்குழுவை கூட்டி புது நிர்வாகம்னு தேர்ந்தெடுத்து நாங்கள் இவனோட வச்சு நாங்களும் வந்துட்டோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் ராஜினா பொதுச்செயலாளர் ராஜினாமா பண்ணார்னு சொன்னால் ஜமாத்தில் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுறக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாருமே போயிடுவோம் அப்படி ஒரு முடிவு நான் எப்போவுமே எடுப்பேன். இந்த பாக்குற விஷயம் வரும்போது கூட ஜமாத்து அசிங்கம் வரக்கூடாது, நம்ம எல்லோரும் விலகிக்கிடுவோம், விலகி போனதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பாக்குற நடவடிக்கை நேரத்துலையும் அந்த பிரச்சனை அமுக்குற மாதிரி என்ன செஞ்சோம், நான் ராஜினாமா எல்லாருமே ராஜினாமா பண்ணிடுவோம்னு செஞ்சோம். அதே மாதிரி இப்படி ஒரு நிலையை எடுத்து ஒரு வருஷம் நமக்கு பீரியட் இருக்கும்போதே நிர்வாகத்தை மாற்றணும். அப்போ இவன் செஞ்ச அயோக்கியத்தனங்களுக்கு கண்டிக்கப்பட்டதுனால தான் இவன் என்ன செஞ்சான், மனநோய்க்கு ஆளாகி போயிட்டான். இப்போ அந்த நோயை தீர்ந்துருச்சுன்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் முத்தி இருக்காத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதுதான் இவ்வளோ விஷயம். அது ஏன்னு கேட்டால் அந்த சிரிக்க மாதிரி இல்லை, அப்படி சிரிக்கணும். அந்த சிரிப்பை கேட்டு யார்ட்ட கொண்டாந்து சிரிப்பை மட்டும் போட்டு காட்டுங்க, யாருந்து ஹெ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 ஹ
இதில் மனநோய்க்குள்ள அறிகுறிகளை புஸ்தகம் படிச்சு மனதத்துவங்கிற புத்தகத்தை மனநோய்ங்கிற புத்தகத்தை படிச்சுப்பாங்க என்னென்னலாம் செய்வாண்டு அது அம்புட்டு அந்த வீடியோவில் செஞ்சுருப்பான். மனநோயாளிகள் என்னென்னலாம் சொன்னது மாற்றி மாற்றி பேசுவான், பரண்டு பரண்டு பேசுவான், ஒரு விஷயம் திருப்பி திருப்பி பத்திர சொல்லுவான். இதெல்லாம் என்னது மனநோய்க்குரிய அறிகுறின்ற விஷயம் இருக்குது. சொன்னதே போனதை சொன்ன மறுபடியும் சொல்கிறான், புதுசாக சொல்ல மாட்டான். அப்போ இந்த மாதிரியான மனநோய்ங்கிறது என்ன செய்கிறது இருக்கிறது. வேலூர் இப்ராஹிம் விஷயத்தில் நெஞ்சாரான் இவர் இப்படி செஞ்சாரா நான் நான் தான் காரணங்கிறான். வேலூர் இப்ராஹிம் வெளியிட்டது அல்தாஃபி தலைமையில் இருக்கும்போது சேவராய் நீங்கள்லாம் சேர்ந்தால் வெளியிட்டுருக்கீங்க, அது ஒரு விஷயமாச்சு. வேலூர் இப்ராஹிம் எங்கே போயிட்டானா?